ராதாபை உங்களால் அடையாளம் காட்ட முடியுமா? என்னங்க இது கேள்வி? ராதான்னு எனக்கு தெரியாதா? அதோ அவர் தான் ராதான். ராதாவை உங்களுக்கு எவ்வளோ காலமாக தெரியும்? பல வருஷமாக தெரியுங்க. நான் எடுத்த பெட்ரோல் தான் புள்ளியா படத்துக்கு அவர் தான் பண உதவி செஞ்சாரு, நடிச்சும் கொடுத்தாரு, பணமே வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. என்ன பார்த்து சொல்லுங்க. அண்ணன் பணம் தரேன்னு சொன்னதும் முத்துக்குமரன் பிக்சர்ஸ் கம்பெனி ஆரம்பித்தோம். ராதான 50,000 ரொக்கமாக கொடுத்தாரு. அவருக்கு முக்தா ஃபினான்ஸ்லேருந்து 50,000 ரூபாய்க்கு ஒரு செக்கு வந்தது. அதை கூட முத்துக்குமரன் பிக்சர்ஸ் பேருக்கு மாற்றி கொடுத்துட்டார். மொத்தம் 1,00,000 ரூபா ராதாண்ணன் கொடுத்தார். படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆனதும் வெட்டியும் முதலுமா 1,40,000 ரூபா கொடுத்து ஸ்டாம்ப் ஓட்டி ரசீதும் வாங்கியாச்சு. இது ஒரு பர்மிஷன் மேம். எஸ் ப்ரோசீட். சரிங்க ஐயா. இது என்ன? பணத்தை வட்டியும் முதலுமா வாங்கினதுக்கு சாட்சியா ராதானம் கொடுத்த ரசீது இது. அதுல இருக்கிறது யாரோட கையெழுத்து? இது ராதானம் கையெழுத்து தான். பெட்ரோல் தான் பிள்ளையா படத்துக்காக கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை எதுவும் கிடையாது. அது மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இல்லைங்க. கணக்கு தான் நேர் செய்யப்பட்டுருச்சே. சரி, நீங்கள் அடுத்த படத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். 66வது வருஷம் December 3rd பெட்ரோல் தான் பிள்ளையா படத்தை வெளியிட்டோம். டிசம்பர் கடைசியில் ஒரு நாள் ராதாண்ணா என் வீட்டுக்கு வந்து. எதுக்காக? எனக்கு தெரிஞ்ச கோயம்புத்தூர் பாட்டி படம் போடணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நீ தான் ஒத்தாசை பண்ணணும். உனக்கு மாதம் மாதம் 750 ரூபா பணம் தருவாங்க. லாபத்துலேயும் பங்கு தர சொல்கிறேன்னு சொன்னார். எம்ஜிஆர்கிட்ட பேசி எப்படியாவது தேதி வாங்கினேன்னு சொன்னார். அந்த கோயம்புத்தூர் ஆட்கள் பற்றி உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதுங்க. அண்ணன் சொன்னதும் அப்படியே நம்பிட்டேன். சத்ய ஸ்டுடியோ போய் எம்ஜிஆரை பார்த்தேன். ராதா அண்ணன் சொன்னதை அப்படியே சொன்னேன். நல்ல பார்ட்டியாக இருந்தால் படம் பண்ணுறேன்னு சின்னவர் ஒத்துக்கிட்டாரு. சின்னவர்னா யார்? சினிமா துறையில் எம்ஜிஆரை எல்லாரும் அப்படி தான் கூப்பிடுவாங்க. நீதிமன்றத்துக்கு தெரியாத உறவு முறைகளையும் பட்ட பெயர்களையும் சாட்சி தொடர்ந்து பயன்படுத்துகிறார். சின்னவர்னு சொன்னா சினிமாக்காரங்க அத்தனை பேர். சினிமாக்காரங்களுக்கு தெரிஞ்சா எல்லாருக்கும் தெரிஞ்சதா அர்த்தமா? சினிமாக்காரங்க தான் உலகமா? சினிமா வட்டாரத்தில் எல்லோரும் எம்ஜிஆரை சின்னவர் என்றுதான் அழைப்பார்கள். மன்னவர் என்று கூட அழைக்கட்டும். ஆட்சேபனை இல்லை. இது நீதிமன்றம், கோடம்பாக்கம் அல்ல. நீதிமன்றத்தில் பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் உள்ளது. எம்ஜிஆர் அல்லது எம்ஜி ராமச்சந்திரன் என்றுதான் குறிப்பிட வேண்டும். எம்ஜிஆர் சிறியவர் என்றால் பெரியவர் யார்? எம்ஜிஆரின் அண்ணன் எம்ஜி சக்கரபாணி தான் பெரியவர். அவரும் சினிமா துறையில் உள்ளவரா? ஆமாம். நீங்கள் தொடரலாம். தேங்க்யூ மேலான். எம்ஜிஆர் சொன்னதை ஒப்புக்கொண்டதும் ராதா என்ன சொன்னார்? ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. கோயம்புத்தூர் பார்ட்டி ஒத்துழைச்சா உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு வாசுன்னு சொன்னார். சம்பவத்தன்னைக்கு என்ன நடந்தது? சம்பவத்தன்னைக்கு காலையில் 9 மணிக்கு ராதா அண்ணன் காரில் எங்கள் வீட்டுக்கு வந்தார். கோயம்புத்தூர் பாட்டி இங்கே வந்து அசோகா ஹோட்டலில் தங்கியிருக்கிறதாகவும் எம்ஜிஆர் தான் கதாநாயகனும் பஞ்சு தான் டைரக்டர்னும் பிடிவாதமாக இருக்கிறதா சொன்னார். நாளைக்கு முன்படம் தர போகிறாங்களாம், ஏவிஎம் போகணும், புறப்படு புறப்படுன்னார். நானும் ராதாண்ணனும் பஞ்சுவை பார்க்க ஏவிஎம் ஸ்டூடியோவுக்கு போனோம். விஷயத்தை பஞ்சு அண்ணங்கிட்ட சொன்னோம். ராதா உடன் இருந்தாரா? ராதாண்ணா என் கூட பக்கத்தில் தான் இருந்தார். அவர் ஏதாவது பேசினாரா? ஆ, பொங்கல் முடிஞ்சதும் படப்பிடிப்பு நடந்தா நல்லதுன்னு ராதாண்ணா சொன்னார். முதல்ல நீங்கள் எம்ஜிஆர்கிட்ட பேசுங்க, அவர் என்ன சொல்கிறாருதான் என்கிட்ட சொல்லுங்கன்னார். உடனே நானும் ராதாண்ணனும் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததும் சத்ய ஸ்டுடியோவுக்கு ஃபோன் போட்டு விசாரித்தேன். எம்ஜிஆர் பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க. எம்ஜிஆரை பார்க்கணும், எம்ஜிஆரை பார்க்கணும்னு ராதாண்ணன் சொல்லிக்கிட்டே இருந்தார். கோயம்புத்தூர் ஆட்கள்னு சொல்லி ராதா சொன்னார். நீங்கள் அவங்கள போய் பார்க்கலையா? இல்லை, பார்க்கல. பார்க்கணும்னு தோணலையா? அந்த நேரத்தில் எதுவுமே தோணலைங்க. எம்ஜிஆர்கிட்ட தேதி வாங்கிட்டா போதும்னு நினச்சேன். எனக்கு வேறு யோசனையே தோணலைங்க. எங்கெங்கேயோ அலைஞ்ச யார் யாருக்கோ ஃபோன் போட்டேன். ஒரு ஃபோன் அசோகா ஹோட்டலுக்கு போட்டு அந்த கோயம்புத்தூர் பார்ட்டியோட பேசியிருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனையில் நான் மாட்டியிருக்க மாட்டேன். ராதானம் மேலே எனக்கு இருந்த நம்பிக்கையினால கோயம்புத்தூர் பார்ட்டியோட பேசணும்னு தோணலை, அவங்கள பார்க்கணும்னு எனக்கு தோணலை. இவ்வளவு நடந்த பிறகும் உங்களுக்கு ராதானம் தானா? சொத்தை பிரிச்சுக்கிட்டாலும் அண்ணன் தம்பி உறவை வெட்டிக்கிறது இல்லையே. உங்கள் நட்பை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் கேட்டேன். சரி, ஏவிஎம்க்கு போயிட்டு நீங்களும் ராதாவும் வீட்டுக்கு போனதாக சொன்னீங்களே, அப்புறம்? அதுக்கப்புறம் ராதா அண்ணன் ராமாவரத்துக்கு ஃபோன் போட சொன்னார். ஃபோன் பண்ணேன். வணக்கம்மா, ப்ரொடியூசர் வாசு பேசுகிறேன். சின்னவர் அங்கே இருக்காருங்களா? அவர் பரங்கிமலை பிரச்சாரத்துக்கு போயிருக்காருங்க. ஒரு நிமிஷம்மா. அண்ணே, அவர் பரங்கிமலை பிரச்சாரத்துக்கு போயிருக்காராம்.
சாப்பாடு வீடு வருவாரா? அம்மா சாப்பிடுறதுக்கு வீட்டுக்கு வருவாங்களா? இல்லைங்க, வரமாட்டாரு. அங்கேயே சாப்பாடு அனுப்ப சொல்லிட்டாரு. வரமாட்டாராம். சரி வச்சிரு, அப்புறம் பார்த்துக்கலாம். வண்டி அனுப்பு, தோட்டத்து வீட்டில் இறங்கிட்டு நான் வண்டி அனுப்புறேன். அண்ணா மத்தியானம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வரீங்களா? என் வீட்டுக்கு போனா ராமச்சந்திரனை பார்க்க முடியாது. சரி உன் வீட்டுக்கு வந்துடுறேன். சரிங்க அண்ணா. வெளியில போன ராதா எப்போ வந்தாரு? ஒரு 2 மணி நேரம் கழிச்சு திரும்பி வந்தாரு. சாப்பிட சொன்னேன், காரியம் முடியாமல் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நான் தான் கட்டாயப்படுத்தி சாப்பிட சொன்னேன். ரசம் ஊற்றி கீரை போட்டு சோறு சாப்பிட்டாரு. சாப்பிட்டதும் புது படத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். 6 மாசத்தில் படம் முடியணும், பொங்கல் முடிஞ்சதும் ஷூட்டிங் ஆரம்பித்தாதான் கோயம்புத்தூர் பாட்டி நம்புவாங்கன்னு சொன்னார். நல்ல வசதியான பாட்டியான்னு கேட்டேன், ரொம்ப வசதினாரு. ஒரே நேரத்தில் 10 படம் எடுக்கக்கூடிய அளவுக்கு வசதி உள்ளவங்கன்னு சொன்னார். அப்புறம் என்ன நடந்தது? அப்புறம் ராதா அண்ணன் தூங்கிட்டாரு. எழுந்திரிச்சதும் ராமச்சந்திரனுக்கு ஃபோனை போடுன்னு அதட்டினாரு. நோட் த பாயிண்ட் வருவானே. அப்புறம் ராமவரம் தோட்டத்துக்கு ஃபோனை போட்டேன். சின்னவரே எம்ஜிஆரே ஃபோன் எடுத்தார். ஹலோ அண்ணே, நான் வாசு பேசுகிறேண்ணே, முத்துக்குமரம் பிக்சர்ஸ் வாசு பேசுகிறேண்ணே. ஆ வணக்கம், நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்கள். அடுத்த பட விஷயமா உங்ககிட்ட பேசணுன்னு ராதா அண்ணன் சொன்னார். அதான் நல்ல பார்ட்டியாக தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டேண்ணே. அண்ணன் சொன்ன கோயம்புத்தூர் பார்ட்டி இங்கே வந்திருக்காங்கண்ணே, அசோகா ஹோட்டலில் தான் தங்கியிருக்காங்களாம். உங்ககிட்ட பேசி முடிச்சுட்டா அட்வான்ஸ் கொடுத்துடலான்னு சொல்ல சொன்னார். சரி, நாளைக்கு காலையில் சத்யா ஸ்டுடியோ வந்து பாருங்கள். இல்லைண்ணே, ஒரு 10 நிமிஷம் நேரில் பேசலான்னு சொல்ல சொன்னார். நான் வேற பிரச்சாரத்துக்கு போனோம், காலையிலேருந்து வேற அலைஞ்சிட்டு வந்திருக்கேன். சரி வாங்க பார்ப்போம். வந்துடுறேண்ணே, இப்போ வந்துடுறேண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. எம்ஜிஆர் வர சொன்னதா நீங்கள் சொன்னதும் ராதா சந்தோஷப்பட்டாரா? சந்தோஷப்பட்ட மாதிரி தெரியல, வா போகலான்னு உடனே புறப்பட்டார். கோயம்புத்தூர் பாட்டியும் கூட கூப்பிட்டு போனால் அவர் சந்தோஷப்படுவார்னு நான் சொன்னேன். முன்பணம் கொடுக்கும்போது கூப்பிட்டு போகலான்னு சொல்லி என்கிட்ட கோபப்பட்டார். நீங்களும் ராதாவும் எம்ஜிஆர் வீட்டுக்கு போகும்போது கார் யார் ஓட்டினா? என்னோட டிரைவர் பெருமாள் தான் ஓட்டிட்டு போனார். அப்போ ராதா ஏதாவது பேசினாரா? ராதா எதுவுமே பேசல. வழக்கமா கலகலப்பா பேசிட்டு வரவர் அன்னைக்கு ரொம்ப அமைதியா தான் வந்தார். நீங்கள் எதுவும் கேட்கலையா? வயிறு சரியில்லைன்னு சொன்னதுனால நானும் அவர் எதுவும் தொந்தரவு பண்ணாமல் இருந்துட்டேன். எம்ஜிஆர் வீட்டுக்கு போனதும் என்ன நடந்தது? ராதா அண்ணனோட நடத்தை பேச்சு எல்லாமே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அவர் சொன்னது எதுவுமே எனக்கு அப்போ புரியல. புரியாத அளவுக்கு அப்படி அவர் என்ன சொன்னார்? நான் வாசு தயன் தயன் நினைக்கிறேன், முன்னாடி வா. இங்கே நீ தானே முக்கியம் அண்ணே, எல்லா இடத்துலையும் நீங்கள் தானே முக்கியம். உனக்காக தான் ஏன் வந்தேன் அண்ணே. நீங்க செய்யற இந்த உதவியை எப்பவுமே மறக்க மாட்டேன். நீ மறக்கவே முடியாது. ராதா உங்க வீட்ல இருந்து போன பொழுது துப்பாக்கி வச்சிருந்தாரா? நான் கவனிக்கல. சரி, எம்ஜிஆர் வீட்டுக்கு போன போது என்ன நடந்தது? எம்ஜிஆர் வளப்பு மகன் அப்பவும் வேலையாள் ரத்தனமும் எங்களை வீட்டுக்குள்ள கூட்டு போய் உட்கார வச்சாங்க. மாடியில இருந்து எம்ஜிஆர் வர்றதுக்காக நாங்க காத்துட்டு இருந்தோம். எவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தீங்க? ஒரு 10 நிமிஷம் இருக்கும். அப்போ அங்க வேற யாராவது இருந்தாங்களா? இல்ல, அதுக்குள்ள எம்ஜிஆர் வந்துட்டார். வணக்கம் வணக்கம். வணக்கம் அண்ணே, உட்காருங்க உட்காருங்க. வணக்கம். எம்ஜிஆர் என்ன நிறத்தில் உடை அணிந்திருந்தார்? நீல நிற டர்லின் ஷர்ட், வெள்ளை வேஷ்டி. எம்ஜிஆர் வரதுக்கு முன்னாடி ராதா எப்படி இருந்தாரு? ராதா அண்ணே ஒரு மாதிரி தான் இருந்தாரு. ஒரு மாதிரினா எப்படி? பதட்டமாவே இருந்தாரு, சேர்ல உட்கார முடியாத அளவுக்கு பதட்டமாவே இருந்தாரு. திடீர்னு எழுந்து நின்னாரு, நடந்தாரு. எங்கள் வீட்டில் மத்தியானம் கீரை சாப்பிட்டது ஒத்துக்கலன்னு முதலே சொன்னதுனால பயத்துக்கு ஏதோ பண்ணுதுன்னு சொல்லி நான் நினச்சேன்.
எம்ஜிஆரோட சேர் பக்கத்துல போய் நின்னாரு, பார்த்தாரு, நடந்தாரு. அவருக்கு உடம்பு குத்துக்காத போய் சமைச்சு போட்டுமேனு நான் தான் சங்கடப்பட்டேன். ஆனா அந்த நடவடிக்கை எல்லாம் எம்ஜிஆர் சுருத்துக்காக அவர் பார்த்த ஒத்திகைன்னு எனக்கு அப்ப தெரியாம போச்சு. அரசு தரப்பு சாட்சி பார்த்ததை சொல்கிறேன் என்ற போர்வையில் நினைத்ததை எல்லாம் பேசுகிறார். ஒத்திகை பார்த்தார் ராதா என்ற கருத்து சாட்சிக்கு தேவையில்லாது. வாசு என்பது ஏதோ ஒரு கற்பனை சாட்சி அல்ல, சம்பவத்தை நேரில் பார்த்தவர். அதனால் அவர் எண்ணத்தை அவரது விருப்பம் போல் பதிவு செய்ய இங்கு அவருக்கு உரிமை உண்டு. உள்நோக்கம் கொண்ட வார்த்தை பிரயோகம் உண்மை சாட்சிக்கு ஒருபோதும் தேவைப்படாது. சில உண்மை சாட்சிகள் சொல்ல தெரியாமல் மாறி போய் விடுவது உண்டு. அதை இவர் சரியாக சொல்கிறார் என்பதால் தான் எதிர்த்தரப்பு வக்கீலுக்கு கசப்பாக இருக்கிறது போல இருக்கிறது. சாட்சி சினிமா தயாரிப்பாளர் என்பதால் கதை கேட்டு கேட்டு அதே பாணியை இங்கேயும் கையாள்கிறார். எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் தனது குறுக்கு விசாரணையின் போது சாட்சியை தாராளமாக விசாரிக்கலாம், அதற்கு இந்த நீதிமன்றம் தடையாக இருக்காது, விசாரணை தொடரலாம். ராதா ஒரு மாதிரியா இருந்தாருன்னு சொன்னீங்களே, எப்படி இருந்தாரு? ஆமா, ராதா என்ன ஒரு நில கொள்ளாம சுத்தி சுத்தி வந்தாரு. எம்ஜிஆர் வீட்டுல நீங்க எவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தீங்க? ஒரு 10 நிமிஷம் இருக்கும். எம்ஜிஆர் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தது? எம்ஜிஆர் வந்ததும் பரஸ்பர வணக்கம் சொல்லிக்கிட்டோம். அப்புறம் என்ன சமாச்சாரம்னு அவர் கேட்டாரு. நான் ராதா என்ன பார்த்தேன், நீ தானே ப்ரொடியூசர், நீயே சொல்லுன்னு சொன்னாரு. கோயம்புத்தூர் பாட்டி படம் எடுக்க வந்திருக்கிறதா நான் சொன்னேன். நான் தான் நல்ல பாட்டியா இருந்தா செய்யறான்னு அப்பவே சொன்னேன்னு சொன்னாரு. மாசத்துக்கு 10 நாள் நீங்க கால் ஷீட் கொடுத்தீங்கன்னா 6 மாசத்துல படத்தை ஆரம்பிச்சு முடிச்சிடலாமே நான் சொன்னேன். அப்போ ராதா என்ன பண்ணிட்டு இருந்தாரு? எம்ஜிஆர் பின்னாடி மெல்ல நடந்துகிட்டே இருந்தாரு. ஏன் இப்படி நடக்கிறீங்கன்னு அவர் கேட்கலையா? இல்ல, எம்ஜிஆர் கேட்டாரு. அதுக்கு ராதா அண்ணன் வயிறு சரியில்லை அப்படின்னு சொன்னாரு. அதனால எம்ஜிஆர் என்கிட்டயே பேசிட்டு இருந்தாரு. நீங்க கால் ஷீட் கேட்டீங்க, அதுக்கு எம்ஜிஆர் என்ன சொன்னாரு? தொடர்ச்சியா கால் ஷீட் தர முடியாது, 1 மாசம் விட்டு 1 மாசம் 10 நாள் கால் ஷீட் தரேன்னு எம்ஜிஆர் ஒத்துக்கிட்டாரு. அவர் அப்படி சொன்னதும் நான் ரொம்ப சந்தோஷமாகி சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பதான் எம்ஜிஆர் ராதா அண்ணன் சுட்டுட்டாருங்க. ராதா சுட்டதை நீங்க பாத்தீங்களா? நான் பாக்கலீங்க. அப்புறம் அவர் தான் சுட்டார், நீங்க எப்படி சொல்றீங்க? துப்பாக்கி வெடிக்கிற சத்தம் கேட்டு நான் தலை நிமிந்து பார்த்தேன், ராதா அண்ணன் கையில துப்பாக்கி இருந்தது. எம்ஜிஆர் கழுத்துல இப்படி கையை வச்சிட்டு இருந்தாரு. நான் ராதா அண்ணனை பார்த்து என்னென்ன இப்படி பண்ணிட்டீங்கன்னு கேட்டேன். அதுக்குள்ள எம்ஜிஆர் வெளியே போயிட்டாரு, நானும் அவரு கூட போயிட்டேன். போராடி அப்புறம் ராதா அண்ணன் ஒரு மாதிரி தள்ளாடிக்கிட்டே வெளியே போயிட்டாரு. நீங்களும் பின்னாடியே போனீங்களா? எனக்கு இருந்த குழப்பத்தில் நான் உடனே போகலை, கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் போனேன். அப்போது ராதாண்ணன் தோட்டத்து வேலையாள் முத்துனாதன் அவர் என்னோட காரில் அழைச்சிட்டு போயிட்டாப்ல. அங்கே ரத்தனம் வந்தாப்ல. ரத்தனங்கிறது யாரு? எம்ஜிஆர் வீட்டு வேலையாள். ம், அவர்கிட்ட அந்த துப்பாக்கியை கொடுத்தேன். அவர் எம்ஜிஆர் இன்னொரு காரில் அதை வச்சுட்டு நானும் அவருமா சேர்ந்து அந்த கார்லேயே எம்ஜிஆரை பார்க்க ராயப்பேட்டை ஆஸ்பத்திரிக்கு போனோம். சொன்னேன் என்கிட்ட இருந்த அந்த துப்பாக்கிய
அவங்கக்கிட்ட சரண்டர் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்க என்னோடய ரத்தக்கரை படிஞ்ச சட்டையை வாங்கிக்கிட்டாங்க. இதுதான் சார் ஜனவரி 12 நடந்தது. மறுநாள் காலையில் போலீஸ் என்னை விசாரணைக்கு கூப்பிட்டாங்க. எம்ஜிஆர் உட்கார்ந்திருந்த இடத்திற்கும் எம்ஆர் ராதா நின்று சுட்ட இடத்திற்கும் இடையே சுமார் எவ்வளோ தூரம் இடைவெளி இருக்கும்? சுமார் ஒரு 10 அடி தூரம் இருக்கும். எம்ஜிஆரை ராதா சுட்டதையும் அதுக்கு பின்னால் தன்னைத்தானே 2 முறை சுட்டுக்கிட்டதையும் நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்தேன். இப்படி ஒரு வார்த்தையில் சொல்லக்கூடாது, கொஞ்சம் முழுமையாக சொல்லுங்கள். குண்டு சத்தம் கேட்டதும் எம்ஆர் ராதா அண்ணன் கையில் துப்பாக்கி இருக்கிறத பார்த்தேன். எம்ஜிஆர் தான் கழுத்தை கையால் பிடிச்சிட்டு இருக்கிறதையும் பார்த்தேன். அதுக்கப்புறம் ராதா அண்ணன் தன்னை 2வது முறை சுட்டுக்கிட்டதையும் பார்த்தேன். இதில் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமோ குழப்பமோ இல்லை இல்லையா? நான் என் கண்ணால் எதை பார்த்தனோ அதை தான் சொன்னேன். இதில் எனக்கு எந்த குழப்பமும் இல்லை. விட்னஸ் நம்பர் 18. இந்த ஒரு பர்மிஷன் வேணும். எஸ் ப்ரொசீட். இது இதுதான் நான் ராயப்பேட்டை போலீஸில் சரண்டர் பண்ண ராதாண்ண துப்பாக்கி. அது எப்படி அவ்வளோ சரியாக சொல்கிறீங்க? அதே நம்பர் தான் இதுலேயும் இருக்கு. அப்படியா? விட்னஸ் நம்பர் 21 கொடுங்க. இந்தாங்க. இது என்னோட சட்டை தான். இதில் ரத்தக்கரை எப்படி வந்தது? இது நான் ராதாண்ணோட போராடி அந்த துப்பாக்கி பிடுங்கும் போது அவர் மேலே இருந்த ரத்தக்கரையெல்லாம் என் சட்டையில் பட்டுருச்சு. எம்ஜிஆர் எம்ஆர் ராதா இவங்க ரெண்டு பேரில் யார் உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க? எனக்கு ரொம்ப வேண்டியவர் ராதா அண்ணன் தான். நாங்கள் ரெண்டு பேரும் அவ்வளோ நெருக்கமானவங்க. அவரை காட்டிலும் எனக்கு வேண்டியவங்க வேறு யாரும் இல்லை. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். உணவு இடைவேளைக்காக விசாரணை ஒத்திவைக்கப்படுகிறது. வாசே.